இந்திய குடியரசு தினம் உருவான வரலாறு. நமது நாடு சுமார் 200 ஆண்டுகள் ஆங்கிலேயரின் அடிமை ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றது. 15 இந்தியாவின் சுதந்திர தினமாகும். 1946 டிசம்பர் 9 கூட்டப்பட்டிருந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்தா சின்ஹா நியமிக்கப்பட்டார். இந்தியா விடுதலையடைந்தபின் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களே இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராகவும் ஆனார். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை 1950 ஜனவரி 26 இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனவரி 26 இந்தியாவின் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 26 இந்தியாவின் குடியரசு தினம்.